ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளோட கேமுக்குள்ளே ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து வரப்போகுதுங்க. ஸோ அதில் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரம்தான் ஈவெண்ட்டு. இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே எப்போவுமே நம்ம ஃப்ரீ ஃபயர் கொண்டு வர ஈவெண்ட்ஸ் தான் இல்லையா. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான எமோட்டு ரிட்டர்ன் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன எமோட் அப்படின்றதும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதில் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க, தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரக்ட் வீடியோக்கு வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மந்த் வந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டு. இந்த ஹோலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச்லேயும் வரலாம், ஏப்ரல்லையும் வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கிறானுங்க. ஸோ இந்த மந்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவெண்ட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பிப்ரவரி மந்த் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, இன்னும் வந்து ஒரு 8 days தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மார்ச் மந்த் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு வாரத்தில் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஈவெண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது ரம்ஜான் ஈவெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ ரம்ஜான் ஈவெண்ட் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. முக்கியமாக ஒரே ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது, லோடிங் ஸ்க்ரீன் தான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றது ஓரளவுக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பண்டல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து ஸோ ஒரு என்ன சொல்கிறது லீக்கடு கிளிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவீல் ஆகலை. அதோட ஐட்டம்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவீல் பண்ணல, ஏன்னா கேமுக்குள்ளே வந்து இன்னும் ஆட் பண்ணல அப்படின்றதா உண்மை. ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து திரும்ப ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலிக்குமே அதே தான். ஸோ ஹோலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொண்டாடுவானுங்க நம்ம ஃப்ரீ ஃபயரு. இந்த வாட்டியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈவெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டே எப்படி இருந்துச்சு, ஒரு பெரிய ஈவெண்ட்லாம் கிடையாது. பட் கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ப்ளே பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ண மாதிரி கொடுத்தானுங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து கொண்டுருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில ஓட்ஸு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில மிஷின்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய ஐட்டம்ஸ்லாம் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவானுங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஹோலிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய பண்டில்ஸ்லாம் வந்து இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வந்து கலர் கலராக ஒரு பண்டில் வச்சுருப்போம். ஸோ அந்த பண்டில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஒரு எமோட்டுமே ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமோட்னா என்ன எமோட் ப்ரோட்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா லோலி எமோட் தான். ஸோ அதை வந்து திடீர்னு தூக்குனானுங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எமோட் கேப்சூல் அப்படின்ற ஈவெண்ட் மூலமாக திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மந்த்துக்குள்ளார. ஓகேவா. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா அந்த ஒரு எமோட்டை நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஈஸியாக நம்ம வந்து கம்மி டேமெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருந்தோமே, இதை வந்து நம்ம வந்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. ஸோ பார்க்கலாம் வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதனால் கூடிய சீக்கிரமே நமக்கு ரம்ஜான் பற்றின அப்டேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர ஸ்டார்ட் ஆகும். வந்ததுக்கப்புறமா நான் கண்டிப்பாக என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்னு நான் கவர் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கான வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். முடியும் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, என் மறக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட்டில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.